Hi friends, very good afternoon. இன்னைக்கு வந்து மத்தியானத்திலிருந்து vlog ஆரம்பிக்குது. நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் வந்து அவல் லட்டு. இது எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் அதை வந்து கடாயில் போட்டு நல்லா இது மாதிரி பொரியிற வரைக்கும் வறுத்து எடுத்து மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். இப்போ நல்லா இதை பவுடர் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய அவலை சூப்பரா அரைச்சாச்சு. ஓரளவுக்கு ரவை மாதிரி அரைச்சிருக்கேன். அவல் வந்து அந்த அளவுக்கு அரைப்படாது, இது மாதிரி அரைச்சு வச்சிருக்கேன். மத்தியானத்துக்கு வந்து நாங்க வெஜிடபிள் சாதம் பண்ண போறோம், அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அதுக்கு வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்து இது மாதிரி கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன். பக்கத்துலயே பாத்தீங்கன்னா பட்டாணி வந்து தண்ணியில நைட்டே ஊற வச்சிட்டேன். அப்புறம் பழுத்த தக்காளி, அப்புறம் 2 வெங்காயம், அப்புறம் 1 உருளைக்கிழங்கு, அப்புறம் 2 கேரட், கொஞ்சமா பீன்ஸ் எடுத்து இது மாதிரி பொடி பண்ணி நறுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் மிக்சியில இஞ்சி பூண்டு பேஸ்டும் அரைச்சிட்டேன். ஒரு 6 பல் பூண்டு, 3 துண்டு இஞ்சி போட்டு நல்லா அரைச்சிருக்கேன். தண்ணி விடாம அரைச்சிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதுல வந்து ஒரு 3 லவங்கம், அப்புறம் ஒரு மராட்டி மூக்கு போட்டிருக்கேன், அப்புறம் ஒரு நச்சத்தீர சோம்பு போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா லைட்டாக ஆயிலே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மீன் மேக்கர் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். தண்ணியில் மீன் மேக்கர் போட்டுட்டு அடுப்பில் வச்சிருக்கேன். இது வந்து நல்லா மீன் மேக்கர் வெந்தக்கப்புறம் இந்த தண்ணியை வந்து வடிகட்டிட்டு மீன் மேக்கரை புழிஞ்சு எடுத்துக்கணும். அது உங்களுக்கு நான் எப்படி செய்யணும்னு காட்டுறேன். ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் இது எப்படி செய்யறதுன்னு காட்டியிருக்கேன். அப்புறம் இதெல்லாம் லைட்டாக பொரிஞ்சக்கப்புறம் நான் வந்து ஒரே ஒரு பேலீஃப் போட்டிருக்கேன், பிரியாணி இலை. இது கூட ஒரு துண்டு பட்டையும் போட்டிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் வெங்காயம் மட்டும் போடுறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் நல்லா வெந்துடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது நல்லா ஆறட்டும். புதினா வந்து நான் இந்த தோட்டத்துலேருந்து பறிச்சிட்டு வந்தேன், கழுவிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் மேக்கரில் இருந்த சுடு தண்ணி மொத்தத்தையும் கீழே ஊற்றிட்டு இப்போ பச்சை தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் ஊறட்டும். ஊறினக்கப்புறம் இதை சுத்தமாக இது மாதிரி பிழிஞ்சு நம்ம எடுத்துக்கலாம், ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து உள்ளே சேர்த்துட்டேன். இப்போ நான் வந்து தக்காளியும் சேர்த்துட்டேன். பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இன்னைக்கு நான் வந்து வெஜிடபிள் ரைஸ் வந்து பச்சை அரிசியில் செய்கிறேன். நீங்கள் உங்களுக்கு புழுங்கல் அரிசி இருக்குன்னா நீங்கள் அதுலேயும் செஞ்சுக்கலாம். இப்போ மீன் மேக்கர் வந்து நம்ம புழிஞ்சுக்கலாம். இது மாதிரி சுத்தமாக பிழிஞ்சு எடுத்துக்கணும். எல்லாத்தையும் பிழிஞ்சுக்கோங்க. இப்ப தக்காளியும் நைட்டா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மீன் மேக்கர் புதினா, இதை தவிர மற்ற எல்லாமே உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்ப பட்டாணியும் சேர்த்துக்கலாம். பட்டாணி வந்து தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க, ஊற வச்ச தண்ணி இல்லாமல். இது வந்து நம்ம போட்டோம்ல எண்ணெய், அதுலேயே கொஞ்ச நேரம் வதங்கணும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் எண்ணெய் சேர்ப்பீங்கல்ல, அப்போ வந்து 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த டம்ளரில் தான் நான் அரிசி எடுத்தேன், 2 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ 4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து 4 டம்ளர் நான் கிட்டல்ல ஊத்திட்டேன். இப்போ நம்ம இது நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ காய்கறி எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மீன் மேக்கரையும் புதினாவையும் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொதிக்கிறதுக்குள்ள இதெல்லாம் நல்லா வெந்துடும் லைட்டா. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, உங்களுக்கு தேவையான அளவு தனி மிளகாத்தூள் நான் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்க்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க.
இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்குது, சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கட்டியான தயிர் வந்து நான் சேர்க்கறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும், அதாவது ஒரு கரண்டி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை உள்ள சேர்த்துக்கலாம். இப்ப தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப இது நல்லா கொதிக்கணும். இப்ப டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு மசாலா எது கம்மியா இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இப்ப அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி வந்து தண்ணி இல்லாம வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன தண்ணி அளவு பாத்தீங்கன்னா பச்சரிசிக்கு சொல்லியிருக்கேன். இதுல நீங்க பீட்ரூட் காய் கூட சேர்த்துக்கலாம். இப்ப குக்கர் மூடி வச்சிடலாம். ஒரு விசில் போடணும். இப்ப ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கர் வந்து ஸ்டவ்ல வச்சதுக்கு அப்புறம் லோ ஃபிளேம் பண்ணிக்கோங்க, அதாவது லோக்கும் மீடியமுக்கும் நடுவுல. இப்ப அவல் எடுத்து நான் இந்த டம்ளர்லயே ஒரு டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுக்க போறேன். வெல்லம் வந்து நாங்க இது மாதிரி தான் கட் பண்ணணும். இப்ப இது வந்து நல்லா கட் பண்ணிட்டு ஒரு டம்ளர் மெஷர் பண்ணிக்கலாம். ஒரு சில வெல்லம் வந்து கட் பண்றதுக்கு இது மாதிரி ஈஸியா வந்துடும், ஒரு சில வெல்லம் வந்து கட் பண்ணவே வராது. அதனால நம்ம ஒரு கல் வச்சுக்கிட்டு அதை வந்து நல்லா உடச்சி வச்சுட்டு மிக்சியில ஒரு பல் கொடுத்து எடுத்தோம்னா நம்மளுக்கு நல்லா பொடியே வரும். இப்ப நம்ம அளந்துக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு சரியா இருக்கும் கட் பண்ணது. இப்ப வந்து ஒரு டம்ளர் வெல்லம் வந்தாச்சு. இந்த லட்டுக்கு நீங்க வந்து இந்த அளவு எடுத்தா கூட போதும், முக்கா டம்ளர் அளவு. நான் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன், முக்கா டம்ளர் அளவுக்கு மேல. இப்ப ஏலக்காய் எடுத்துக்கலாம். நாலு ஏலக்காய் எடுத்துக்க போறேன். இப்ப பாத்தீங்கன்னா ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரே ஒரு விசில் தான் விட்டுருக்கேன். இப்ப வந்து ப்ரெஷர் போட்டுட்டும். இப்ப வந்து ரைஸ் இருந்ததுல அதே பர்னர்ல நான் வந்து இது மாதிரி ஏலக்காய் வச்சிருக்கேன். இது வந்து நல்லா ஹீட்ல வந்து ஏலக்காயோட தோல் எல்லாம் ஈஸியா உரிக்க வரும். அதனால இது மாதிரி வச்சுட்டு உள்ள இருக்க அந்த சீட்ஸ் மட்டும் எடுத்து நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய்யில நான் வந்து முந்திரிய வந்து வறுத்துருக்கேன். இப்போ ஒரு பிளேட்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கேன் தேங்காய், அதாவது நான் வந்து ரெண்டு பீஸ் தேங்காய் இது மாதிரி மிக்சியில போட்டிருக்கேன். அது வந்து இது உள்ள சேர்த்துக்கலாம். இப்ப தேங்காய் வந்து நல்லா வறுத்தாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ப்ரெஷர் எல்லாம் போயிட்டு சூப்பரா ரெடி ஆயிருக்கு. கண்டிப்பா நீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க, ரொம்ப 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 டேஸ்டா இருக்கும். இப்ப மேல ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா தேங்காய் வறுபட்டாச்சு, அதையும் பிளேட்டுக்கு மாத்திட்டேன். இப்ப இந்த வானிலையை நான் வந்து வெஜிடபிள் சாதம் வந்து கொட்ட போறேன். ஏன்னா இதுல நெய் தானே போட்டு வரதுருக்கும். அதனால இப்ப இது 2 நிமிஷம் ஆறுச்சுன்னா நல்ல பல பல்லன்னு உதிரி உதிரியா வந்துடும். 1 கப் அவளுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி வந்து நான் கிட்டல சூடு படுத்திருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா 1.25 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சிருந்தால அதை வந்து ஒரு கடாயில சேர்த்துருக்கேன். இது வந்து மூழ்கல அளவுக்கு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். இது வந்து உருட்டு படம் வர வரைக்கும் நம்ம பாகு காய்ச்சணும். தண்ணி வந்து சூடாயிடுச்சு, நல்லா கலந்துக்கலாம் நெய் விட்டதுக்கு அப்புறம். இப்ப தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்துக்கலாம். கலந்துட்டு இது வந்து ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். நல்லா ஊறி வெந்து வரட்டும். இப்ப கலந்தாச்சு, மூடி வச்சிடலாம். இந்த அவல் வந்து வறுத்து நம்ம செஞ்சாதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது வறுக்கும் போது ஒரு மணம் வரும். அப்ப நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு
மாதிரி நம்ம செஞ்சு 5 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். சாரம் பார்த்தாலே தெரியும் 2 நிமிஷம் தான் ஆச்சு. அதுல எந்த அளவு உதிரி உதிரியா வந்துருக்குன்னு பாருங்க. இப்ப அவல் வந்து ஊறதுக்குள்ள நம்ம வந்து வெள்ளப்பாக்கு ரெடி பண்ணிக்கலாம். மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இது நல்லா கரையிட்டும். வந்து ஏலக்காய் வந்து அடுப்புல வச்சிருந்தால தோல் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உறிஞ்சு வந்திருக்குன்ட்டு இப்ப உள்ள இருக்க விதை மட்டும் தனியா எடுத்துட்டு பொடி பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க ஏலக்காய் வந்து பொடி பண்ணியாச்சு. வெள்ளப்பாக்கு செக் பண்றதுக்கு ஒரு கப்ல தண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்ப நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்ப இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உருட்டு படம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பாகு காய்ச்சும் போது லோ சிம்ல வச்சு காய்ச்சுங்க. இது மாதிரி வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஹை ஃபிளேம்ல மீடியம் ஃபிளேம் கிட்ட வச்சுக்கோங்க. உருட்டு படம் செக் பண்ணிக்கலாம். பாத்தீங்களா உருட்டா வருது. இப்ப நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அவல் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நம்ம வெட்டெடுக்கும். அப்புறமா தான் நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிக்கும். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கடைசியா நம்ம போட்ட அபுல் கட்டிகள் இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப வந்து 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். லட்டு பிடிக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இது மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். அந்த வெள்ளை மாவு கட்டிகள் இருந்தா அதெல்லாம் உடைச்சிடும். நான் வந்து ஈவினிங் நெய்